எல்லாருக்கும் வணக்கம். சேரி ஒழிப்புனா சேரி மக்களை ஒழிக்கிறது, அந்த மக்களை தனிமைப்படுத்துறது தான் இங்க நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்புனா இதுதான். இதுக்கு பேர் காவேரி நகர். ஓஎம்ஆர்ல இருக்கிற துறைப்பாகம் காவேரி நகர்னா சென்னையில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். வஞ்சிக்கப்பட்ட ஒரு நகரின் கதை தான் இந்த காவேரி நகரோட கதை. கிட்டத்தட்ட சென்னை சிட்டியிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரம் இந்த காவேரி நகர். சென்னையில் பல ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருந்த இந்த குப்பத்து ஜனங்களை, அதாவது சென்னையோட பூர்வ குடிகளை, அகதிகள் மாதிரி இங்கே கொண்டு வந்து அடைச்சிட்டாங்க. இவங்க எல்லாருமே தினக்கூலிக்கு போகிறவங்க, வீட்டு வேலைக்கு போகிறவங்க, மீன் விற்கிறவங்க, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க. இவங்களை இங்கே தூக்கி போட்டதுனால இவங்களோட வருமானம் போச்சு, அதனால இவங்க குழந்தைங்களோட படிப்பும் போச்சு. இவங்க மருத்துவமனைக்கு, இன்னும் ராயப்பட்ட அரசு பொது மருத்துவமனைக்கு தான் போகணுங்கிற நிலைமை. நியாயமா அந்த மக்கள் வாழ்ந்த இடத்திலோ, வாழ்ந்த இடத்திற்கு அருகிலோ அவங்களுக்கான இருப்பிடங்கள் கட்டி தந்திருக்கணும். இவங்க வாழ்ந்த ஆற்றங்கரை ஓரம் இருந்த சேரி பகுதிகளை அரசியல்வாதிகள் காசை வாங்கிட்டு கார்பரேட் கம்பெனிகளுக்கும் ஷாப்பிங் மாலுக்கும் தனியார் மருத்துவமனை கல்லூரிகளுக்கும் தாரை வார்த்துருச்சு. இப்போ இந்த காவேரி நகரில் சுமார் 2.5 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. பல பேர் வீட்டை விற்றுட்டு மறுபடியும் பிளாட்ஃபார்முக்கே போயிட்டாங்க. கூட்டில் வாழ்ந்த புறாவை ஒரு கூண்டில் அடைச்சி வேடிக்கை பார்ப்போமே, அந்த கதையாக உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு மாறிப்போச்சு. காவேரி நகரை ப்ரோ கிரைம் ஜோனாக போலீஸ் அறிவிச்சிருக்கு. 24 மணி நேரமும் இவங்களை குற்றவாளி மாதிரி போலீஸ் கண்காணிக்கும். சிசிடிவி கேமராவை எல்லா இடத்துலையும் பொருத்திருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் வாங்க, இந்த மக்களோட வாழ்ந்து இவங்க வாழ்க்கை என்னன்னு பார்ப்போம். சம்பாதிக்க ஒரே ஹலோ, நம்பர் கிடைக்குமா? பாஸ்வேர்ட் யார் கிட்டடா நம்பர் கேக்குற? அண்ணா வண்டி நிறுத்துங்க. ஏய், யார பத்தி பாஸ்வேர்ட் கேக்குற? லோக்கலா தாத்தா பாஸ்வேர்டா? சொருகிருவேன், கை தட்டி இங்க போடுறேன். போடு வா, நான் வாய பாறேன். பாவதல தெரியாம வாய விட்டுட்டே. இதல பார்த்தாலே உங்களுக்கு வாய் தவறுதுல. இந்த வாய் புறபுறபுறனு கீஸ்டோ தெரியாம வாய் விட்டுச்சு. விட்டுதல என்னண்ணா உட்டுறணுமா? வா, என் பொறுப்ப பத்தியே தப்பா பேசுறா. உள்ள உட்கார்றதுனா நல்ல வாய் கிழிச்சு மூஞ்சில பூரா விட்டா. கர்ணா ஒரு சின்ன திருடன், ஆனா பெரிய திருட ரேஞ்சுக்கு ஸ்டேஷன்ல வச்சு செய்வாங்க. அழகூடாதரா கர்ணா, அழகூடாதரா, தட்டி விடுறா, தட்டி விடுறா. சார் சார், என்னடா ஒரே ஒரு தம்பு கொடு சார். ஏன் அப்படி ஒரு கோட்டர் சொல்லிடுறேன்? அது ஊஸ்தா சார, குத்தினா நீ காவல் தெய்வம். வாங்கினதெல்லாம் பத்தல சார், அஞ்சடிக்கு உடம்பெல்லாம் நோவுது, மார்பாக்ஸ்லாம் வலிக்குது, புகையை விட்டு புண்ணாத்திக்கிறேன். ஒன்னே ஒன்று சார். என்னடா தப்புடா,
இந்த வேலையெல்லாம் நான் செய்யக்கூடாதுடா. குச்சார் குச்சார் சார், பத்தம் வேங்க சார். அது வேறையா? நல்லா புலப்படா. சிசியா, சாமி கும்பிட வந்தியா? இல்ல, அது வந்து இங்க பொட்டலம் விக்கிறதா சொன்னாங்க. என்ன அது, பொட்டலமா? அதான் தல பெரிய தம்மு தோப்பு விபூதி பொட்டலம் வேணா இது எத்து இட்னு போ. ப்ரோ, பீடா கடை துறன்னு அவர் தான் அனுப்பிச்சாரு. பீடா கடை துறையா? முதல்ல சொல்லணும் இன்னும் ஆரம்பிச்சாங்கன்னு. கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு இது என்ன தேன் மிட்டாயா? வந்துட்டான். நூறுரூவாடே. நூறுரூவாயா? ஈசியர்லேயே 50 ரூபீஸ் தான் ப்ரோ. ஆஹா, அப்போ அங்கேயே போய் வாங்கிக்க. ப்ரோ ப்ரோ ப்ரோ, கோச்சுக்காதீங்க ப்ரோ. கை கூட பிரதர், 50 ரூபாய்க்குலாம் 8 பீஸ் தான் கிடைக்கும். நம்மளாண்ட இருக்கிறது எல்லாமே 80 பீஸ். எப்படின்னு கேள. எப்படி ப்ரோ? ஆ, பொட்டலத்தில் ஒரிஜினல் இடுக்கி கோல்டு தான். அக்மா இருக்கு 80 பீஸு. தோ பாரு, ப்ரௌனாக்குதா. இதே கிட்டக்க சுகரா வச்சுப்பாரு, பச்சையாக்குதா. தூரமா பார்த்தா ப்ரௌனு, பக்கத்துல பார்த்தா பச்சை. பொட்டலம் ஒரிஜினலா இல்லையானு தான் பார்த்து வாங்கணும். புரிதா? அடி, ஏய் என்னடா பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிற? அடிய பார்த்தா தெரியல ஒரிஜினல் அக்மார் போலி. ஏ போலி, யோ வாங்கியா. ராக்கி, காவேரி நகரோட 2 அடுக்கு லேபிள். இது அவங்க அக்கா மரிய புஷ்பம். ராக்கி தொழில பெரிய கித்தாப்பு. தொழில் கத்துக்கிட்டது யார்கிட்டனா? இது கையிலடா, இது துப்பாக்கி. துப்பாக்கியா? துப்பாக்கி பிக்கார ஏதனா சிலிமிட்டி செஞ்சாம் வை. டப்பு டப்பு டப்புன்னு சுட்டிட போய் நேர்ப்பேன். ஆமா, இப்பெல்லாம் உன் துப்பாக்கியில குண்டே வருது இல்லையாமே. ராக்கிக்கு இருக்கிற ஒரே எதிரி மாணிக் மாணிக்கம். காவேரி நகரோட 3 அடுக்கு லேபிள். 2000 புதுப்பேட்டையில இருந்து காவேரி நேருக்கு வந்தான். மாணிக் ஆளுங்கட்சியுடைய செயல் வீரன். இவனோட விசுவாசி கலியன். இவனுங்களுக்கும் பொட்டல வைக்கிறது தான் தொழில். தொழில் போட்டியில இந்த 2 கோஷ்டியும் எப்பயும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே எவன் விற்கணும் எவன் வாழணுங்கிறத அரசியலும் அதிகாரமும் தான் தீர்மானிக்குது. எல்லா ஊர்லேயும் கொட்டின குப்பையிலேருந்து முளைச்சி நிற்கிறவங்க தான் இந்த ராக்கியும் மாணிக்கும். இவனுக்கு அவனை போடணும், அவனுக்கு இவனை போடணும். காவேரி நேரில் கிரைம் ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு காவேரி நேருக்குள்ளேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்துச்சு. லாக்அப் டெத்து, பெட்ரோல் குண்டு வீச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன் பல சம்பவத்தை பார்த்துருச்சு. போட்டாச்சு. காவேரி நகரை சேர்ந்த 3 வாலிபர்கள் கைது அப்படின்னு ஐயா எழுதிக்க. சரிங்க சார். நாங்கள் பண்ணலாம் சார். சார், பெயிண்ட் வேலைக்கு போயிட்டு வந்தோம் சார். தெரியும்டா, இவனுங்க வேற. போயிட்டு வரேன் சார். ஆ சரி சார். சரி. ஆ ஆ தேவராஜ் சார், பிவியாக தான் இருந்தால் சொல்லுங்க. கண்டிப்பாக சார். ஆ சரி சார். ஆ, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வேணும் சார், இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். ஐயா வருவார், அப்படி போய் உட்காரு சார். இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வந்து 2 ஹவர் ஆச்சு சார். உள்ள என்னதான் சார் பண்றாரு? அவர் ஒரு முக்கியமான வேலையில இருக்காரு, நீ போய் உட்காரு. என்னடா நடக்குது? உள்ள மொச்ச கொடலன்னு சாட்டு பாப்பல, அதான் ஒரு ஆக்சன் பண்ணுமே உள்ள போய் நிக்கிறா. வச்சிருக்குறோம்
ஏன்டா சிரிச்ச சார்? ஒண்ணு இல்ல சார். சும்மா சொல்லு, ஏன் சிரிச்சீங்க? ஒண்ணு இல்ல சார். அடிக்க மாட்டேன்டா, ஏன் சிரிச்ச? இல்ல, ரெண்டு ஒரு கக்குசுல உட்காந்துன்னு ஒரு ஆக்ஷன் படம் டிடிஏ சவுண்டோட காட்டினீங்களே சார், செம்மையாந்து சார். அந்த மாரி நான் சவுண்டு சார், நான் ப்ராப்ளம் சார். பைல்ஸ். பைல்ஸ்னா? பைல்ஸ்னா தமிழ்ல மூலம்னு பேரு. மூலமா? மூலத்துல ரெண்டு இருக்கு, உள் மூலம் வெளி மூலம். எனக்கு வந்து தொல்லை பண்றது உள் மூலம். ஆசன வாயில இம்மா பெரிய கட்டி வரும், என்ன முக்கு முக்குனாலும் கக்கா வராது, ரத்தம் தான் வரும். இழிப்பு இப்ப அந்த வழி எப்படி இருக்குன்னு காட்டவா? காட்டட்டா? இப்ப காட்டண்டா? சிரிச்சிட்டு என்ன சார் ஆச்சு? இவங்க யாரு கக்குசு படி உட்கார வச்சது? நான் தான் அக்குசு பின்னாடி இருக்கட்டும் உட்கார வச்சேன் சார். நான் அவமானப்படணும், அதை பார்த்து நீ ரசிக்கணும். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல? நல்லா இரு. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் போச்சு, லஞ்சம் வாங்கினதுனால சஸ்பெண்ட் ஆனாரு. அதே லஞ்சத்தை கொடுத்து போஸ்டிங் வாங்கிட்டார். காவேரிக்கு பெருமாள் வந்தும் சும்மா இல்ல, இந்த ரெண்டு பொட்டலங்கோஷ்டி கிட்டையும் காசு வாங்கிட்டு கல்லா கட்டிட்டு இருக்க. பெருமாள் கரப்டட் தான், ஆனால் டெரர். மொத்த காவேரி நகரையும் தான் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். குடிசை பகுதியை காலி பண்றப்ப காலி பண்ண கூடாதுன்னு தீக்குளிக்க முயற்சி பண்ணார், எப்படியோ காப்பாத்திட்டாங்க. இவர் ஒரு சமூக போராளி. எந்த ஊர் ஆடுங்க மச்சி? தெரியலையே. சொர்க்கம் நம்பி நம்ம தொட்டிக்கு வருதுங்க. எவ்வளோ ஆடுங்களை தாண்டா அமிச்சுனே இருப்பானுங்க. ஏரியா வெளிலே ஹவுஸ்ஃபுல் போட்டு போட்டு நிப்பாட்டினு இருக்குங்களா? ஹே கோயந்த, எந்த ஏரியாலேருந்து வரீங்க? எந்த ஏரியா உனிக்கா? ஹே வாடி. ஹே, அவங்க அந்த ஏரியா வேண்டா. சம பங்கண்டா பாங்க. ஏரியான ஏரியாடா, உனக்கு தெரியாதா? அப்படியா? ஆமா. அப்பா இழுத்து நடக்கிறாரு, அம்மா குப்பை பொறிக்கின்னு இருக்கு, வந்து கண்டுக்கணிங்க. ஏய் கோரமா சேர்றா. ஏய் இல்லைங்கடா. நா டியூ பெப்சி வாங்கி தரேன், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா?